என்ன வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கறியா? மேட் கம்ப்ளைன்ட் பண்றாங்க. வயசாகுதுலமா, அதான் கம்மி பண்ணிக்கலாம்னு. என்ன பெரிய வயசு ஆயிடுச்சு உனக்கு, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. அரசியல்ல உனக்கு ஒரு இடம் வந்துருச்சு, ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியா நான் கண்ணை மூடுவேன். இப்படியே பேசிட்டு இருக்காதுன்னு கஷ்டமா இருக்குல்ல? என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதம்மா. சும்மா இருண, நீயும் போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? அப்படியெல்லாம் நிர்கதியா விட்டுட்டு போக மாட்டேம்மா. உன்னை செட்டில் பண்ணிட்டு தான் போவேன். அதுக்குதான் இப்ப இருந்தே சாப்பாட்டுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். அதுக்காக இப்படியா? என்ன அமைச்சர் மேடம், உங்க ஆட்சியில வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மாசம் நாலஞ்சு தடவை மழை எல்லாம் பெய்யுது போல. சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நமக்கு சக்கரை வியாதி இருக்கிறதுனால நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டுணும். இல்லனா எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல. உடம்பு அப்படி ஆகி போச்சு, ஏற்கனவே உடம்ப கெடுத்தாச்சு, இனிமேலாவது சரி பண்ணிக்கோன்னு தான். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. என்னங்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன், அதை பேசுறதுக்கு இது சரியான நேரமானு தான் தெரியல. என்ன ஆண்டவரே, நம்ம வீட்டுக்கு வந்து பேச தயங்கிட்டு சும்மா சொல்லுங்க. இது ரொம்ப நாளா தோணிலாம் வந்து கேட்கல, டக்குன்னு ஒரு விஷயம் மனசுல பட்டுச்சு, அதான் கேட்டலாமேன்னு. எதுக்கு பிடி எல்லாம் போட்டுக்கிட்டு நேர விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இப்பதான் மெடிக்கல்ல சேர்த்து விட்டுருக்கேன். ஆமாம்மா, அன்னைக்கு கேஎன் வீட்டு கல்யாணத்தில் பார்த்தோமே. அவளே தான், அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. சரி, படிச்சா ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சிடலாமேன்னு படிக்க அனுப்பிச்சிருக்கேன். நம்ம வீட்லேயும் ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லது தானே? ஆமாம் ஆமாம், நான் சொல்ல வந்ததை விட்டுட்டோம் பாருங்க. இப்போ இருக்க பசங்களை நம்பவே முடியறதில்ல. போகிற இடத்துல எவனையாவது லவ் கிவ்னு பண்ணிடக்கூடாதுல்ல? ஆமாண்டவர், அதுவும் சரிதான். அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நேரடியாகவே கேட்டுறேன், உங்கள் பையன் பிரபாவை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமா? என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் அவசரம் இல்லை, யோசிச்சே முடிவு சொல்லுங்க. இதில் யோசிக்க என்ன இருக்குது? நீங்கள் கேட்கும்போது வேண்டான்னு சொல்ல போகிறோம். நீங்கள் என் மேலே இருக்க அன்புல டக்குன்னு சொல்லிட்டீங்க. பையனோட அம்மா எதுவுமே சொல்லலையே. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் முடிவெடுத்தா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுக்கு மறுபேச்சே இல்ல. என்ன, ரெண்டு பேரும் சின்ன பசங்களா இருக்காங்களேன்னு யோசிக்கிறேன், அவ்வளவுதான். நாம பேசி நிச்சயம் பண்ணிக்கலாம், கல்யாணத்தை அப்புறமேல் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஆண்டவரே, பண்ணிக்கலாம். என்ன சொல்லுவீங்களோன்னு தெரியாமதான் வந்தேன், உடனே ஒத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு போய், சமயம் பசிக்குது. ஹலோ, வாங்க மாப்பிள. சரி, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க, நான் கிளம்புறேன். வரட்டுமா? இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. மனசுல தோணுச்சு, வச்சுக்கிட்டு இருக்க முடியல, அதான் நேரடியா கேட்டேன். நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க, இந்த சந்தோஷம் எனக்கு போதும், நான் வரேன். வரட்டுமா மாப்பிள்ள? என்ன இந்த ஆளு என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்கிறாரு?